வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான ஒரு உடம்புக்கு ரொம்ப சத்தான விஷயமும், அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு அதிக வீரியத்தையும் அதிகப்படியான உணர்ச்சியையும் உணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்புங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இந்த சூப்பில் வந்து நம்ம ஒரு சில இன்க்ரீடியண்ட்டை மட்டும் சேர்க்குறோம். அந்த இன்க்ரீடியண்ட் வந்து நல்ல ஒரு வீரியத்தையும் நல்ல ஒரு விரைப்புத்தன்மையும் நல்ல டைமிங்கையும் கொடுக்குது. இது பொதுவாகவே வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயந்தான். பட் அதில் அடிஷ்னலாக நம்ம ரெண்டே ரெண்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டு சேர்க்குறோம். அந்த ரெண்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப நல்ல ஒரு வீரியத்தையும் விரைப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்குது. நல்லா வந்து ஆண்குறி விரைப்பாகவே இருக்கும், மடங்கவே மடங்காது. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சிம்பிள் தான். ஆட்டினுடைய இறைச்சி. இந்த ஆட்டு இறைச்சி எப்படி இருக்கணும்னாக்கா எலும்பும் எலும்போட கறி இருக்கணும். அந்த கறி வந்து நெஞ்சு கறியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் கொழுப்பு சதையோடு இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எலும்பும் கறியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் இயல்பான கறி நீங்கள் எப்பயும் வாங்கக்கூடிய கறி தான் இருக்குனாலும் பரவாயில்லை. நீங்கள் எப்பயும் வீட்டில் சமைக்கக்கூடிய விஷயத்த எடுத்துக்கிட்டு அதோட இதை வந்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடைக்கும். சரி, இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கசகசா. இந்த கசகசை வந்து இந்த கசகசா 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இந்த கசகசா வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த கசகசேவை அதோட இன்னொரு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜாதிக்காய். ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம், அதிகமாக தேவையில்லை. ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காயை வந்து ஜாதிக்காயும் இந்த கசகசை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு ஜாதிக்காய் 15-20 கிராம் அளவுக்கு கசகசை எடுத்துக்கோங்க. கூடுதலானாலும் பிரச்சனை இல்லை. 15-20 கிராம் அளவுக்கு கசகசாவும் ஒரே ஒரு ஜாதிக்காய், இந்த ரெண்டையும் நெய்யில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துருங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த கசகசாவும் இந்த ஜாதிக்காயையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய சத்தை வந்து நம்ம எடுக்கணும், ஏன்னா அதை அப்படியே வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அதனால் அது வந்து நல்லா வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா மிக்சியில் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாக்கா அதிலேருந்து பால் மாதிரியான ஒரு திரவம் உற்பத்தியாகி வரும். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இந்த கசகசாவும் இந்த ஜாதிக்காயும் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சோம்னாக்கா ஒரு மாதிரி வெள்ளையாக பால் மாதிரி கிரியேட் ஆகி வரும். இந்த பால் மாதிரி கிரியேட் ஆகி வந்ததை அதை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதை எப்போ உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா கடைசி நேரத்தில் தான் இதை உபயோகப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதோட மெயின் அடுத்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதை லேசாக தட்டிக்கோங்க. ரொம்ப அரைக்கணும் தேவையில்லை, லேசாக தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கறி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு சூப்பு ஆகிற அளவுக்கு நம்ம அந்த கறியை வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வரும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி வச்ச இந்த கசகசாவும் ஜாதிக்காயும் அரைச்சி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம குடிக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இருக்குது சூப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு 1-2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் போட்டு லேசாக 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதிகமாக கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு சூடு வந்த பிறகு அந்த சூப்பை அருந்தி பாருங்கள். ஒரு வகையான வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை சாப்பிட ஆரம்பித்தா ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளே நல்ல ஒரு வீரியம் கிடைக்கிறத நீங்கள் உணருவீங்க. இதை போன வாரம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இயல்பாக 5-10 நிமிஷத்தில் விந்து ஸ்கலிதமாகிறதுக்கு பதிலாக 20-25 நிமிஷம் அளவுக்கு எனக்கு டைமிங் எடுத்திருக்கு. ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் 2-3 நபர்களுக்கும் சொல்லி பார்த்துருக்கேன். 2 பேரும் 3 பேரும் சாப்பிட்ட 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பல மடங்கு வீரியம் கொடுக்குது, டைமிங் பல மடங்கு கிடச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். யாரோனாலும் சாப்பிட்லாம், எந்த வயதுனாலும் சாப்பிட்லாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.